ஸ்டெப்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் சொல்யூஷன்ஸ் வழங்கும் நம்ம ஊர் உங்கள் சுரேஷ். பயணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் மனிதர்களை தேடி போகிற பயணம் இன்னும் அலாதி தான். இன்னைக்கு நான் நாகை மாவட்டத்தில் இருக்கிற சீர்காழிக்கு வந்திருக்கேன். இங்கே நமக்கெல்லாம் தெரிஞ்ச பல அடையாளங்கள் இருக்குது. பிரசித்தி பெற்ற சட்டைநாதர் ஆலயம் இங்கே இருக்குது. திருஞான சம்பந்தர் முளைப்பால் அருந்தி ஞானம் அடைஞ்ச ஸ்தலம் இது. இங்கே நிறைய ஆன்மீக அடையாளங்கள் கொட்டி கிடக்கு. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் இங்கே வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சில மனிதர்களை சந்திக்கத்தான் இங்கே வந்திருக்கேன். ஆன்மீக பூமியாக சீர்காழி இருக்கிறதால முதல்ல ஒரு ஆன்மீக சந்திப்பிலிருந்தே என்னோட பயணத்தை துவங்கலாம்னு இருக்கேன். சீர்காழியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு செம்மங்குடி கிராமம். செம்பாமன் குடி அப்படிங்கிற பெயர் தான் பிற்காலத்தில் மருவி செம்மங்குடியாக மாறியிருக்கு. இங்கே இருக்கிற கேது ஸ்தலம் பற்றி என்கிட்ட பலரும் சொல்லியிருக்காங்க. இப்போது அங்கே தான் நான் வந்திருக்கேன். இவர் கார்த்திக். செம்மங்குடி கிராமத்தோட கோயில் சார்ந்த பணிகளில் ஆர்வமாக இருக்கிற இவர் எங்கிட்ட இந்த கோயிலை பற்றின பல விவரங்களை சொன்னார். குலோத்துங்க சோழன் காலத்தில் அமைக்கப்பட்ட கோயில். காலப்போக்கில் சிதைவடைஞ்சு இருந்த இடம் தெரியாமல் இருந்திருக்கு. செம்மங்குடியையும் இதோட மகிமையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சில சிவனடியார்கள் இவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இந்த மண்ணையும் கோயிலையும் பற்றின விவரங்களை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் அப்படியே போட்டு வைக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிவனடியார்கள் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நிர்மூலமாக கிடந்த கோயிலை ஊர் முக்கியஸ்தர்கள் சேர்ந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் மறுபடியும் இங்கே கேது ஸ்தலம் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சிவனடியார்கள் ஒரு குரூப் இங்கே வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்கிறாங்க. இதுமாரி போட்டு வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஊரில் இது இருக்கிறதே உங்களுக்கு தெரியல, இதுதான் ஒரிஜினல், அதாவது வந்து ஆதி யோக கேதுங்கிறது இதுதான், செம்மங்குடி தான் சொல்கிறாங்கல்ல. எங்கள் நான் எங்கள் எங்கள் இளைய தலைமுறையால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க மூலியமாக தான் கிடைக்குது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். கேதுவை யோக நிலையில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, செம்மங்குடியில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுதான் இந்த கேதுவோட சிறப்புன்னு இங்கே இருக்கிற எல்லோரும் சொல்கிறாங்க. ஆதி ராகு ஸ்தலம், ஆதி கேது ஸ்தலம், ரெண்டுமே சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஆதி ராகு ஸ்தலம் கேது ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருக்கடையூரில் அந்த பாம்பை வச்சு பார்க்கடலை கலைஞ்சி அந்த கதை ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ வந்து ஒரு ஆக்னா வந்து தலையை வெட்டி தலை ஒரு இடத்துலையும் உடல் ஒரு இடத்துலையும் போட்டாங்க, அதுதான் வந்து திருநாகேஸ்வரம். உடல் போட்ட இடம் வந்து கீழப்பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லி நம்மலாம் இன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது கேது ஸ்தலம் ராகு ஸ்தலம்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான நிகழ்ச்சி நடந்த இடம் வந்து சீர்காழியும் சீர்காழிக்கு கிழக்கில் உள்ள செம்மங்குடியும் தான். குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஆதாரம் இங்கே இருக்கிற சிலை தான். இந்த லிங்கேஸ்வரர் கோலம் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லுது. வித்தியாசமான இந்த சிலையோட அமைப்பு நிச்சயம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு நம்மளால் நம்ப முடியுது. சிற்பிகளோட இது என்ன கணக்கு என்னன்னாக்கா, இந்த இது வருது பாருங்க, இந்த காது ரவுண்ட்லாம் வருது பாருங்க, அவங்க வந்து ஒரு 5-6 அடையாளம் வச்சிருக்காங்க சிற்பத்திலிருந்து. அடையாளம் சிற்பிகள் இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது. ஆமாம், இதை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து இங்க சீர்காழியில வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து இந்த கோயிலை பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. இது வந்து திருநாவுக்கரசரால் வந்து பாடப்பட்ட ஸ்தலம். அது திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற இந்த ஸ்தலம் இப்போதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான சக்தி மிக்க இடங்களை பார்க்கும்போது தான் நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஏதோ சக்தி புகுந்த மாதிரி ஒரு உற்சாகம் பிறக்குது. கோயில்களோட மகிமையே அதுதான். ஸ்டெப்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் சொல்யூஷன்ஸ் வழங்கும் நம்ம ஊரு.
இதுதான் சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி. சீர்காழியோட முக்கியமான அடையாளங்களில் இதுவும் ஒன்று. பல அறிஞர்களையும் தொழிலதிபர்களையும் கல்வியில் சிறந்த மனிதர்களையும் உருவாக்கின பள்ளின்னு சொல்கிறாங்க. தனியார் பள்ளிகள் கொடுக்குற கல்வியின் தரத்தை அரசு உதவியோடு இந்த பள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவர் அறிவுடை நம்பி, இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர். வணிகவியல் ஆசிரியராக தன்னோட பணியை துவக்கி இப்போ இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கார். இவர்கிட்ட இந்த பள்ளியை பற்றின விவரங்களை கேட்டேன். இந்த பள்ளியை பற்றின பல பெருமையான விஷயங்களை என்கிட்ட சொன்னார். எங்கள் பள்ளி 1896 தோற்றுவிக்கப்பட்டு 1996 ஒரு நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடணும். எங்கள் பள்ளியை பொறுத்தவரையில் நான் வணிகவியல் ஆசிரியராக இருந்த காலத்தில் மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கியிருக்கோம். இப்போ தலைமை ஆசிரியரான பிறகு தலைமை ஆசிரியருக்கே உரிய சில கூடுதல் பணி சுமையின் காரணமாக இப்போ எங்கள் பள்ளியில் வந்து சென்ற ஆண்டு பள்ளியின் தேர்ச்சி சதவீதம் ஒரு வெகுவாக உயர்றதுக்கான ஆசிரியரோட முழு முயற்சியில் பள்ளியின் தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்தியிருக்கோம். 10ஆம் வகுப்பில் சென்ற ஆண்டு எங்களோட பள்ளி வந்து 98.5% தேர்ச்சி பெற்றிருக்கு. 11ஆம் வகுப்பில் 93%, 12ஆம் வகுப்பில் வந்து 89% தேர்ச்சி சதவீதம். எங்கள் பள்ளிக்கு வந்து பெருமை சேர்க்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா விளையாட்டுத்துறை. நாகை மாவட்டத்துலேயும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, எங்கள் பள்ளியோட விளையாட்டுத்துறை மிக சிறப்பான பரிசுகளை பெற்றிருக்காங்க. மயிலாடுதுறை கல்வி மாவட்ட அளவில் ஒரு அவார்டு இருக்குது, அது வீரப்ப பிள்ளை கோப்பைன்னு. அந்த வீரப்ப பிள்ளை கோப்பை வந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் எங்கள் பள்ளியை பெற்றது. அது வந்து எந்த பள்ளியிலும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு. இது இந்த சீர்காழியை சுற்றி உள்ள எல்லா கிராமத்திலிருந்தும் அந்த மாணவர்களுக்கு கல்வி போட்டுறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமே. அந்த எந்த நோக்கத்துக்காக அந்த சபாநாயக முதலியாரால் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை இன்றைய அளவும் அவங்களோட வழித்தொண்டர்கள் அந்த கல்வியை வந்து இலவசமாக மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க அதை செஞ்சிட்ருக்காங்க. இந்த பள்ளியில் டிசிப்ளின் முதல் தகுதியாக இருக்குது. எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒழுக்கத்தை கட்டாயமாக பின்பற்றியே ஆகணும். அந்த ஒழுக்கத்தை இங்கே என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸ்கூலோட கிரவுண்டில் நிறைய மாணவர்கள் ஆர்வமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே உற்சாகமாக இருந்துச்சு. கல்வியும் விளையாட்டும் இந்த பள்ளியோட முதன்மை அடையாளமாக இருக்குது. அதுக்கு சாட்சியை தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து 6th அத்லெட்டில் இருக்கோம். எங்கள் ஸ்கூலில் வந்து அத்லெட் ரொம்ப ஃபேமஸ். எங்கள் ஸ்கூல் பேர் சொன்னாலே நாங்கள்லாம் ரிலேக்காக இப்போ வந்து ஜோன், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல்லாம் தாண்டி ஸ்டேட் போகிறோம். எங்கள் ஸ்கூல்லேயும் முத முறையாக ஸ்டேட் போகிறது எங்கள் செட்டு தான். அதுவும் இந்த பொண்ணு வந்து இப்போ டிவிஷனல் வரையும் சாம்பியன்ஷிப் எடுத்திருக்கா. இந்த பொண்ணு 400 அவளோட ஈவெண்ட்டு. எந்த ஃபீல்ட் ஈவெண்ட் நாங்கள்லாம் பண்ணுவோம். எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப சப்போர்ட் கொடுப்பாங்க. சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆசிரியர்கள் கிடைக்கும் போது எதுவுமே சாத்தியம்தான். அதை இங்கே இருக்கிற சில மாணவர்கள் மூலமாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. என் நேம் சஞ்சய்குமார். நான் 11th படிக்கிறேன். 6th ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் 400 மீட்டர்ஸ் ஸ்டேட் பிளேஸ் பண்ணி நேஷனல்ஸ் ஒன்னேன். ஸோ திஸ் இயரும் ஸ்டேட் போகிறேன். கன்ஃபார்ம் ஸ்டேட் மெடல் பண்ணி நேஷனல்ஸ் போடுவேன். இவர் செந்தில்குமார், வேளாண்மை பிரிவின் ஆசிரியர். இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களை பற்றி சொன்னார். இங்கே இயந்திரங்களை வைத்து சோம்பேறியா ஆக்காம மாணவர்களே இறங்கி வேலை செய்கிறாங்க. இது மாதிரி வேளாண்மை மாணவர்களை பார்க்கவே பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த பள்ளியை விட்டு வெளியே போகும்போது ஒரு இயற்கை விவசாயியாக வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் பள்ளியோட நோக்கம்னு சொல்கிறாரு மிஸ்டர் செந்தில்குமார். பள்ளியில் உள்ள 12ஆம் வகுப்பு வேளாண்மை பிரிவு மாணவர்கள் சார். அவங்க ஃபுல்லாக இப்போ இந்த 2 பீடும் வந்து 3ஆம் பீடும் 4ஆம் பீடும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பீடு சார். இப்போ செஞ்சு இது பண்ணிட்டுருக்காங்க, கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன செய்வாங்கன்னா, இப்போ கடந்த 3 மாதமாக காய்கறி பயிர்கள் பயிரிட்டுருந்தோம் சார். இப்போ வந்து அடுத்த சீசனில் நாங்கள் பணப்பயிரானால் நிலக்கடலை பயிரிடுவோம். நாங்கள் நிலக்கடலை பண்ணுறதுக்கு பயிரிடுறதுக்கு இப்போ நிலத்தரங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்தது இப்போ இதில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது சார். ஃபுல்லாக ஸ்கில் ஒர்க்கு தான். பையன்தான் எல்லா வேலையும் செய்வான். பையன்தான் கொத்துறது, பரட்டுறது, உரம் போடுறது, களை எடுக்கிறது, அந்த பயிரில் வந்து பராமரிக்கிற வேலை பையன் வேலை தான். அதை வச்சு தான் அவனுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கே நாங்கள் போடுறது. செயற்கை விவசாயமும் இங்கே கிடையாது. ஃபுல்லாக உரக்கூடிய எங்கள்கிட்ட இருக்குது. இயற்கை விவசாயம் பஞ்சகவியம், தசகவியம் இதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாலத்திலே அது வருது எங்களுக்கு. விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கும் பள்ளிகள் குறைவாக இருக்கிற தமிழ்நாட்டில் இன்னும் இதை மாதிரி பள்ளிகள் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிறத பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. விவசாயம் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பை இன்னும் உறுதியடைய செய்கிற பணியை இந்த பள்ளி தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிக மார்க் வாங்குற மாணவர்கள் இப்போ ஆர்வமாக அக்ரி படிக்க வரதா சொல்கிறாங்க. இவர் மிஸ்டர் அபிமன்யு.
பத்தாவதுல 478 மார்க் எடுத்திருக்காரு. பள்ளியில முதலிடம் பிடிச்சாலும் விவசாயத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பேன்னு சொல்லி விவசாய கல்வியில சேர்ந்திருக்காரு. இல்லைண்ணா, அக்ரி எடுக்கணும்னு பிளான்லாம் இல்லை. சொன்னாங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னு போயிட்டா நம்ம மட்டும் என்ன எல்லாரும் போயிட்டு எல்லாரும் மாரி இருக்கக்கூடாது, நம்மளும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கணும். அதை சூஸ் பண்ணி தானே அக்ரி இருக்கேன். ஆமாம், படிப்பில் கவனம் செலுத்தும் அளவுக்கு பயிற்சி வகுப்புகளையும் கவனம் செலுத்துகிறது சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி. லேப் ஒர்க் செய்வதில் மாணவர்களை தேர்ச்சி அடைய செய்வது முக்கியமாக கருதப்படுது. மாணவர்களின் அறிவை வளர்க்க உதவுற எல்லா ஆயுதங்களையும் கூர்திட்டு கொடுக்கிற வேலையை செய்ய தவறதே இல்லை இந்த பள்ளி. இவர் மிஸ்டர் வரதராஜன். இந்த பள்ளியோட நூலகம் இவரோட பொறுப்பில் இருக்கு. புத்தகங்களையும் இவரையும் தனித்தனியே பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவருக்கும் புத்தகங்களுக்கும் இடையே ஒரு பிணைப்பு இருக்கு. ஐ ஆம் ஏ வரதராஜன், எம்ஏ பிஎஸ்சி சிஎல்ஐஎஸ் பிஎட். நவ் ஐ ஆம் டூயிங் எம்எஸ்சி சைக்காலஜி இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. எனக்கு வந்து இந்த அளவு படிப்பு எல்லாத்துக்கும் காரணமே இந்த லைப்ரரி தான். இந்த லைப்ரரி தான் என்னை வந்து இந்த அளவுக்கு உயர வச்சது. இங்கே லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து படிப்படியாக தன்னோட கல்வி அறிவையும் பட்டங்களையும் அதிகமாக வாங்கியிருக்காரு. எஸ்எஸ்எல்சி படிப்போடு இங்கே வேலைக்கு சேர்ந்த இவர் அதுக்கு பிறகு இங்கிருந்து தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்காரு. மாணவர்கள் படித்து முன்னுக்கு வர்றதுக்கு மட்டும் இந்த பள்ளி உதவி செய்யலை, இவரை மாதிரி ஆசிரியர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரவும் பேர் உதவி செய்திருக்கு. பிஎட் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஹையர் செகண்டரி இல்லை, ஓல்டு எஸ்எஸ்எல்சி. அதனால் எனக்கு ஹையர் செகண்டரி படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் வந்து அப்போ வந்து எனக்கு வந்து அக்கௌண்டன்சி எடுக்க சொல்லிட்டு, எனக்கு அக்கௌண்டன்சி எனக்கு உட்கார எனக்கு பல மணி நேரங்கள் எனக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு இந்த ஹெட்மாஸ்டர். அந்த அளவுக்கு எனக்கு நிறைய இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் எனக்கு பல உதவிகள் செஞ்சுருக்காங்க. இந்த நூலகத்தினால நான் நிறையா பயன்பட்டுருக்கேன். ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கணும்னு இவர் என்கிட்ட சொன்னார். அதை கேட்டதுக்கு பிறகு இதுவரைக்கும் நான் படித்தது எவ்வளவு தவறுன்னு என்னால் உணர முடிஞ்சுது. இது மாதிரி ஆசிரியர்கள் சீர்காழிக்கு கிடைச்சது பாக்கியம் தான் சொல்ல தோணுது. சீசேம் அண்ட் லில்லிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல ஜான் ரஸ்கின் சொல்றாரு, எப்படி படிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இதை நான் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்லுவேன். படிக்கணும்னா பேரா பேராவா படிக்காத, சென்டென்ஸ் சென்டென்ஸா படிக்காத, ஃப்ரேஸ் ஃப்ரேஸா படிக்காத, வேர்டு வேர்டா படிக்காத, சிலபிள் பை சிலபிளா படி. ஒரு தடவை படிச்சா போறாது, பல தடவை படி. பல தடவையும் ஒரே மாதிரி சூழ்நிலையில் படிக்காத, பலவிதமான சூழ்நிலையில் படி. ஒவ்வொரு தடவை படிக்கும் பொழுதும் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கோ, டிக்ஷனரி வச்சுக்கோ, ட்ரெசாரஸ் வச்சுக்கோ, இன்னும் என்னென்ன மாதிரியான உபகரணங்கள்லாம் உனக்கு தேவையோ அது எல்லாத்தையும் வச்சுக்கோ. லைக் அன் ஆஸ்திரேலியன் மைனர், அவன் வந்து ஒரு தங்க சுரங்கத்தை தோண்டும்போது அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சுக்கிட்டு அவ்வளவு ஆழம் தோண்டி எடுத்ததுக்கப்புறம் எ பிஞ்ச் ஆஃப் கோல்டு தான் உனக்கு கிடைக்கும். அது மாதிரி இத்தனை எக்யூப்மெண்ட்டையும் வச்சு நீ படித்தாலும் கூட உனக்கு பிஞ்ச் ஆஃப் நாலெட்ஜ் தான் அதில் கிடைக்கும். அது போல் செவரல் டைம்ஸ் நீ படி, அந்த ஆத்தர்னுடைய தாட்ஸை முதல்ல பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ என்டர் இன் டு த தாட்ஸ் ஆஃப் தி ஆத்தர் அண்ட் தென் யூ ரீட் செவரல் டைம்ஸ் இன் தி சேம் வே, அட் லாஸ்ட் யூ ட்ரை டு என்டர் இன் டு தி ஹார்ட்ஸ் ஆஃப் தி ஆத்தர். ஸ்டெப்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் சொல்யூஷன்ஸ் வழங்கும் நம்ம ஊரு. காலத்தை மிரட்டி வா, உன்னுள்ளம் திரட்டி வா, உள்ளத்தின் வழியில் உள்ள கல்லை அசை. உன்னை நீ உணர்ந்து பார், நெஞ்சுக்குள் திறந்து பார், உள்ளுக்குள் உயிர்க்கும் ஒரு மாய விசை. Yeah.
இவங்க சுபானு இந்த பள்ளியில படிக்கிறாங்க. ஒரு சில மாணவர்கள் தான் ஒரு பள்ளிக்கு அதிக பெருமைகளை வாங்கி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த பள்ளிக்கு பெருமை கொண்டு வந்திருக்காங்க. யோகாவில் இவங்க நிறைய சாதனைகளையும் பதக்கங்களையும் வாங்கி குவிச்சிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு யோகா வந்து வீட்டில் சும்மா நார்மலாக கற்றுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு எங்கள் அக்கா வந்து யோகாவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அவங்க இளம் சாதனையில் இருந்து 8 வயசுலேயே வாங்கியிருக்காங்க. அதை எங்கள் அக்காவை பார்த்து எனக்கு அந்த யோகா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். 250 கோல்டு மெடல்ஸ்க்கு மேலே வாங்கியிருக்கேன். 2015 தாய்லாந்தில் போய் ஒரு 1 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். திரும்பி ஆர்டிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு இதில் அதில் 1 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். 2016 அபுதாபியில் போய் 1 கோல்டு வேர்ல்ட் லெவல் காம்படிஷனில் 1 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். இப்போ 2017 மலேசியாவில் போய் 1 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். யோகா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பணுங்கிறது தான் என்னுடைய. நான் கேள்விப்பட்டதை விட சிறந்த பள்ளியாக இருக்கு சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலை பள்ளி. ஒரு நல்ல கல்வி நிலையத்தை பார்த்த சந்தோஷத்தோடு அங்கிருந்து கிளம்பி வந்தேன். கற்றுக் கொடுக்குற பள்ளியை பார்த்தாச்சு. அடுத்து நான் ஒரு வெற்றி பெற்ற மனிதரை சந்திக்க போகிறேன். இவர் மிஸ்டர் செல்வகுமார். சீர்காழியில் குட்லக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக கனவு வீடுகளை நிஜமாக்கி கொடுக்குற வேலையை செய்துக்கிட்டு இருக்காரு. வித்தியாசமான வீடுகளை வடிவமைச்சு கொடுக்கறதுல அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசும்போது அதிகம் பேசாமல் செயல்பாட்டில் பேசுகிற மனிதராக இருக்கார். நான் அவரை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் தன்னோட சைட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போனார். இது இவர் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங். பார்க்கும்போதே ஒரு உயர்தரமான கட்டிடமாக உருவாகிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி நிறைய வீடுகளை, அதுவும் புதுமையான வீடுகளை அமைச்சு கொடுக்குற பணியை ரசனையோடு செய்துக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் மிடில் கிளாஸ் தான் நிறைய இந்த மாதிரி நார்மலாக இருந்த வீடு போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்னென்னா அவங்க ஒரு கனவு வச்சுருந்தாங்க. அவங்க வீடுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பிக்சர்ஸ் பார்க்குறது, கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது, அந்த மாதிரி க்ரியேட்டிவான அவங்க கிளைண்ட் எங்களுக்கு கிடைச்சாங்க. அதனால் அவங்க ட்ரீம், அவங்க கனவை ஃபில் பண்ணுறது தான் எங்களோட ஒர்க்கு. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜாலியாக டிசைன் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக, ஒரு ரூமுக்குன்னா இப்படி வேணும், கிட்ஸ் ரூம், அவங்க வந்து குழந்தைகளுக்கான ரூம் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆமாம் அவங்களுக்கு வந்து சீலிங்கில் வந்து அந்த மேகம்லாம் போகிற மாதிரி, அந்த மாதிரி என்னென்னலாம் இது பசங்க எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் பிளானிங்கே டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக அப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். ஜென்ரலாகவே இப்போ யாருமே வந்து இந்தளவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி, இவங்க இவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறாங்க, இவங்க செலவு பண்ணுறது ரெடியாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்க கனவு கரெக்டாக கொடுக்கணும். அளவு பண்ணுறதும் ஆனால் ரிசல்ட் கரெக்டாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம். அது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. வந்து பார்க்குறவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தான் கட்டுற பில்டிங் வெறும் செங்கல் சிமெண்ட் கலந்த கலவையாக இவர் பார்க்கறது இல்லை. ஒரு கலைப்படைப்பை உருவாக்குற உணர்வோடு தான் இவர் செய்கிறதா சொல்கிறார். வீட்டுக்குள்ளே வர்ற மனிதர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியான மனநிலையும் கொடுக்குற பாணியில் வீடுகளை கொடுக்கறது இவரோட ஸ்பெஷல். அது மாதிரியான பல வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ நிறைய நம்ம வந்து கிட்டத்தட்ட 97 ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மினிமம் 1500-2000 வீடுக்கிட்ட நிறைய கட்டியிருக்கோம். ஆமாம், பொதுவாக வெறும் பிரிக்கு பிளாஸ்டரிங் அப்படி விண்டோ நார்மலாக இருக்கும். இது வந்து அதெல்லாம் இல்லாமல் இன்டீரியர் நிறைய வுட் ஒர்க்கு, ஃபால்ஸ் சீலிங்கு, அந்தமாதிரி கபோர்ட்ஸ் எல்லாமே வுட்டில் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அவங்க வந்து அமைதியாகிடும், அவ்வளோ வந்து பீஸ்ஃபுல்லாக கிடச்சிடும் வீட்டுக்குள்ளே வந்து. அந்தமாதிரி ஒரு அஸ்தட்டிக் வீல ஒரு டைனிங் ஹாலில் சாப்பிட்றாங்க அப்படின்னாலே ஒரு ஹாப்பி மைண்ட் செட் வந்துடும். பொதுவாக கலர்ஸ்லேருந்து எல்லாமே செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ டார்க் கலர் ரொம்ப டார்க் போனோம்னா இரிட்டேட்டிங்காக இருக்கும். இது லைட் கலர் ப்ளூ மைல்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து மைண்டில் டிஸ்டர்ப் ஆகாது. வீடு கட்டுவதில் காட்டுற அக்கறையை அந்த வீட்டை அலங்கரிக்கிற இன்டீரியர் அமைப்புகளிலும் காட்டுவது இவரோட சிறப்பு. அதனால தான் இவரை தேடி வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. வெற்றி என்பதின் ரகசியம் உண்மையாக இருக்கிறது. அந்த உண்மை மிஸ்டர் செல்வகுமார் கிட்ட இருக்கு. இப்போ வந்து நிறைய மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் இருக்கு. முன்னாடியே நார்மலாக வீடு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இன்டீரியர் அந்த சீரியலில் வர மாதிரி இருக்கணும் அப்படிலாம் கேட்குறாங்க. சீரியல் சந்திரலைகளில் வர மாதிரி எனக்கு அந்த தெரிவில் இப்படி பார்த்தேன், எனக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க.
கஸ்டமர் நாங்கள் எவ்வளோதான் நாங்கள் வீடு கட்டி கொடுத்தாலும் குவாலிட்டியாக கொடுத்தாலும் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ கிளையண்ட் என்ன எதிர்பார்க்கலாம் அது கொடுத்தா தான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நான் சொன்னேன் நீ இது செய்கிறீங்க ஓகே உங்க அது கரெக்டு, ஆனால் அதில் சில மாடிஃபிகேட் ஃபைன் டியூன் பண்ணி கொடுப்போம். சில பேர் நிறைய ஐடியாவோட இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நிறைய விளம்பரம் பண்ணுறதுலாம் அவங்க முக்கியம் என்னென்னா நம்ம குவாலிட்டியாக ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருவோம்னு வச்சிங்களேன், அவங்க போய் 10 பேர்கிட்ட சொல்கிறாங்க, அதனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ நான் வளர்ச்சிக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன். எந்த நிலையிலும் தரத்தை இழக்காமல் இருந்தாலே நமக்கான வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வச்சுக்கலாம், அதுதான் இவரோட அனுபவமும் கூட. பொதுவாக இப்போ இந்தியா வந்து வல்லரசு ஆகணும்னு வச்சுங்களேன், மூணு விஷயம் டெவலப் ஆகணும். ஒன்று நம்ம கட்டுமானம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய சுகாதாரம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பொருளாதாரம் மூணுமே நல்லா இருக்கணும். அதுக்கு பேசிக் வந்து பில்டிங் தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வேணும் அப்படின்னா பில்டிங் வேணும். அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய துறைமுகம் வேணும்னா அதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சைனாலேருந்து ஹாங்காங்க்கு கடல்லையே வந்து 30 கிலோமீட்டருக்கு பிரிட்ஜஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதனால் சிவில் இன்ஜினியரிங் என்ன பொறுத்தவரையும் 100% ரொம்ப எஃபெக்டிவான இன்ஜினியரிங் ஃபீல்டு. அதை எடுத்து நம்ம சின்சியராக பண்ணோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கேட்குறது கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். நான் செஞ்ச ஒர்க்கு இன்கம் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கறதே கிடையாது, சர்வீஸ் கிளையண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், அவங்க கனவை நிறைவேற்றி கொடுக்கணும். என்னுடைய லோகோவே என்னென்னா, வி ஆர் நாட் பில்டிங் ஹவுசஸ், வி ஆர் பில்டிங் ஹோம்ஸ். செய்கிற வேலையை கலை உணர்வோட முழுமையான அர்ப்பணிப்போட செய்தா வெற்றி நிச்சயம்னு மிஸ்டர் செல்வகுமார் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.